த்ரிஷா, ராதிகா அப்தே, பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகை நடிகைகளின் ரசிகர்கள் இந்த வீடியோவை பார்ப்பது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல எந்த படம் ரோஸ் பண்றதுக்கு சிறந்த படம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் புலி படத்துக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனா நாங்க இன்னைக்கு பார்க்க போற படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புலி என்னங்க புலி, புலியே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு லயனை தான் கொண்டு வந்திருக்கோம். நாங்களாம் அந்த சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லி பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்து ஏமாந்துட்டு இருந்திருக்கோம். உண்மையான சூப்பர் ஹீரோ படம் ஒன்று நம்ம ஊர்லயே எடுத்திருக்காங்க, அதுவும் நம்ம இந்தியாலேயே எடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மக்களால் கொண்டாட வேண்டிய ஒரு படம் தான் இது. வாங்க பார்க்கலாம் சூப்பர் ஹீரோ படம், சீச்சி, அகில உலக சூப்பர் ஹீரோ படம் லயன். ஏன் அவரை நேர பார்க்கணுமா? பார்த்து அவனை போய் கூட்டியா போ. அவரை கூட்டியார வேண்டிய அவசியம் இல்ல, கையில இருக்காரு, பையில இருக்காரு. கையில இருக்காரு, பையில இருக்காரா? பார்க்கணுமா? எங்க காட்டு? எருமை முருகேஷா. எருமையா? சில படங்களை எல்லாம் நாங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் என்ன ஜானர் படம் அப்படின்றத. சில படங்களை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் என்ன ஜானர் படம்னு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பார்த்துட்டு இருக்கும் போதும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, படத்தை பார்க்க தொடங்கும் போதும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அவ்வளவு ஏங்க, இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு கூட கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன்னா இது அகில உலக சூப்பர் ஹீரோ படம். இந்த படம் தொடங்கும் பொழுதே பெரிய ஒரு நாமத்தோட ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சினிமாஸ் அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட நேம் போடுறாங்க. பட் இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகு தான் நமக்கு தெரியுது அந்த நாமம்லாம் சும்மா போடலைங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான படத்தை எடுடா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் நம்ம டிரெக்டர் சாருக்கு காசு கொடுத்தனால அந்த ப்ரொடியூசர் சாருக்கு போட்ட நாமம் தான் அது. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஹாஸ்பிட்டலோட மோச்சரிய காட்டுறானுங்க. நிறைய பணம் கூட இருக்குது. ஐயோ, ஏதோ பேய் படத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம், லயன் பேரை வச்சுட்டு பேயை காட்டுறானுங்களே அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல தான் அந்த மோச்சரிக்குள்ள ஒரு எலி போடுது. என்னடா லயன் பேரை வச்சுட்டு எலியை காட்டுறானுங்களே அப்படின்னு பார்த்தா அந்த எலி போய் அங்க இருக்க ஒரு பணத்தை கடிக்குது. அந்த பணத்துல இருந்து ரத்தமும் கூட வருது. அங்கதான் இருக்குது ட்விஸ்டே, திடீர்னு அந்த எலி கடிச்ச பணம் எழுந்திருச்சுக்குது. யாரா அது அப்படின்னு பார்த்தா அங்கதான் நம்ம தலைவன் பாலகிருஷ்ணாவோட என்ட்ரி. இப்ப புரியுதா ஏன் இதனா அகில உலக சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொன்னேன்னு? இந்த ஸ்பைடர்மேன் படத்தை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செலந்தி கடிச்சு ஸ்பைடர்மேன் ஆகிற மாதிரி நம்ம தலை எலி கடிச்சு அகில உலக சூப்பர் ஹீரோ ஆன கதை தாங்க இது. இந்திய சினிமாலேயே அவ்வளவு ஏன், உலக சினிமாலேயே இவ்வளவு கேவலமான ஒரு அடிமட்டமான இன்ட்ரோ சீன் இருக்குது இந்த படத்துல தாங்க. இப்படி எழும்பக்கூடிய ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அங்க போடுறாங்க நடிக்கிறவங்களோட பேர், நடிக்கிறவங்க அப்படின்னு சொன்னோட தான் எனக்கு ஞாபகமே வருது. இந்த படத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரகாஷ் ராஜ் சார், அப்புறம் த்ரிஷா, அப்புறம் அந்த கபாலி படத்துல நடிச்சாங்க இல்லையா ராதிகா அப்தே, அவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நான் நினைக்கிற மாதிரி இந்த படத்துல இவங்களை எல்லாம் கதை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க, யாரோ போய் கடத்திட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சுய நினைவு இருக்க யாருமே இந்த மாதிரி அடிமட்டமான ஒரு கதை இருக்க படத்துல நடிக்க ஒத்துட்டே இருக்க மாட்டாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இப்படி எழும்பக்கூடிய ஹீரோக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீங்க இவ்வளவு நாளா கோமால இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பாக்குறவன் காதல எல்லாம் எவ்வளவுக்கு பூ சுத்த முடியுமோ அவ்வளவுக்கு சுத்துறானுங்க. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன திரு கோமால இருந்து எழும்பினது என்னமோ நம்ம ஹீரோ தான். ஆனா இவனுங்க இவ்வளவு நேரம் காட்டின கொஞ்ச நெஞ்ச சீனுக்கே இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே கோமாக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ஹீரோடைய பெயர் கோட்ஸே அப்படின்னு சொல்றாங்க. நியாயமா இந்த ஆள் பேரெல்லாம் கோட்ஸே அப்படின்னு வச்சிருக்க கூடாது, லூசே அப்படின்னு தான் வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஹீரோ செய்ய போற வேலையெல்லாம் அப்படி இருக்க போகுது. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவை பத்தி ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியே ஆகணும். நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு யாரு என்ன கேள்வி கேட்டாலுமே சரி அது எப்படி இருக்கும் அப்படின்னா, காட்டுல இருக்குது புலி, ரோட்ல இருக்குது நரி, இந்த படத்தை பாக்குறவெல்லாம் பலி அப்படின்னு சொல்லி சம்பந்த சம்பந்தமே இல்லாம பஞ்ச் டயலாக் பேசுவாரு. எப்பயாவது பஞ்சுனா பரவாயில்ல, எப்பவுமே பஞ்சுனா எப்படி? நீ சீன் போட்டா நான் பயப்படணுமா? சில பேர் அடிச்சா எக்ஸ்ரேல தெரியும், இன்னும் சில பேர் அடிச்சா ஸ்கேனிங்ல தான் தெரியும். அதே நான் அடிச்சேன்னா வரலாறுக்கே தெரியும்டா. சரி, இப்படி எழும்பக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க உன் பேரு லூசு, சீச்சி, கோட்ஸே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பேரு லூஸ் எல்லாம் கிடையாதுங்க, என் பேர் போஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு இந்த லூசு சீச்சி கோட்ஸே என்ன பண்றாரு அப்படின்னா, என் பேரு போஸு போஸு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சுத்தி திரியறாரு. கடைசியில இதுக்கு காரணமானவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற ஒரு மட்டமான கதையை அதை விட மட்டமான ஒரு மேக்கிங்கை வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி நம்ம த்ரிஷாவை காட்டுறாங்க. இந்த மாதிரி
ரோல்லாம் எப்படி தான் த்ரிஷா நடிக்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னே தெரியல. அவ்வளவு ஒரு மட்டமான அடிமட்டமான சீன் தான் இது. இந்த படத்துல ஒரு சிஎம் சாகிற மாதிரி ஒரு சீன் வரும். இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அந்த சிஎம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, அங்க அவர் பார்க்கக்கூடிய டிவி சேனல்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணி அந்த டிவி சேனல்ஸ்ல எல்லாம் அந்த சிஎம் பல பெண்களோட தவறா நடந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டுருவாங்க. அதை பார்க்கக்கூடிய சிஎம்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துலயே இறந்துருவாரு. நியாயமா அவனுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் பட்டிருக்க தேவையில்லை. இந்த படத்தோட த்ரிஷாவோட என்ட்ரி சீனை போட்டிருந்தாலே போதும், அந்த சிஎம் அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாரு. ஏன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ படம். சரி, கடைசியா நான் இதை பத்தி சொல்ல போறது என்ன அப்படின்னா, இதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்டம், சீச்சி, சூப்பர் ஹீரோவோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு சிபிஐ ஆபீசர். நம்ம சூப்பர் ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த சாஃப்ட்வேரை உலகத்துல இருக்க யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவரு டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது எப்படி திமிங்கலாம் அவர் ஒரு சிபிஐ ஆபீசர் அப்படின்னு சொல்ற, அப்புறம் எப்படி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற கேள்வி தானே. ஏன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ படம். யோ, இந்த படத்தையே ஃபால்ட்டா தான் எடுத்திருக்கானுங்க, இதுல இது ஒரு ஃபால்ட்டா? சரி, நாங்க விஷயத்துக்கு வருவோம். ஒரு கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம சூப்பர் ஹீரோ இறந்தா தான் வெளியே வரும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். அதுக்காக நம்ம சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல குரலி வித்தை காட்டுவாரு. ஆனா உண்மையில நடந்தது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ சாகல. இந்த படத்தை இவ்வளவு நேரமும் பார்த்து கொஞ்ச நெஞ்ச உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தான் பாத்தீங்களா, இந்த படத்தை பார்க்க வந்தவங்க அவங்க எல்லாம் இந்த சீனை பார்த்தோன்னா செத்து போயிருப்பாங்க. ஏன்னா யாரா சாமி இவன் அப்படின்னு கேட்கற அளவுக்கு ராங்வேல பைக் ஓட்டுறது, லொரிய உடைச்சிட்டு வெளியே பாயிறது, ஹெலிகாப்டர்ல தொங்குறது, ட்ரெயின் வரக்கூடிய தண்டவாளத்துல ஓடுறது அப்படின்னு சொல்லி பாக்குறவன் பொறுமையை எவ்வளவுக்கு சோதிக்கலாமோ அவ்வளவுக்கு சோதிச்சிருப்பாங்க இந்த சீன்ல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் எத்தனை நாள் தான் புடிச்ச மாதிரியே நடிக்கிறது. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இந்த சீனை பார்க்க விரும்புறவங்களுக்காக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விடுறேன், பார்க்க விரும்புறவங்க போய் பார்த்துக்கலாம். ஆனா அதை பார்த்த பிறகு வரப்போற விபரீதத்துக்கு கம்பெனி பொறுப்பேற்காது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க, இப்படிப்பட்ட அகில உலக ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை ஏன் இந்த உலக மக்கள் கொண்டாட தவறினாங்க அப்படின்றதுக்கான காரணம் மட்டும் எனக்கு தெரியல. இதுக்கான காரணம் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அது தவிர வேற ஏதாவது படத்தோட அருமை பெருமையெல்லாம் பேசணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதை தவிர்த்து என்கிட்ட ஏதாவது பர்சனலா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய், சி யூ.